நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ அந்த ரெட் கலர் பெல் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு அப் டு டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பியர்டிஸ் பரத் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம வீட்டிலேயே வந்து பியர்ட் ஆயில் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான் ஆர்டர் பண்ணி பியர்ட் ஆயில் வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம வீட்டிலேயே வந்து பியர்ட் ஆயில் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சிம்பிள் தான். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கம்பல்சரி தாடி வளரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துங்க. அந்த பவுலில் வந்து கோக்கனட் ஆயில் இருக்குல்ல, தேங்காய் எண்ணெய் விட்டுருங்க. அதே மாதிரி கடுகு எண்ணெய், இந்த கடுகு எண்ணெய் மட்டும் நீங்கள் கடையில் போய் கேளுங்க, உங்கள் எண்ணெய் கடையில் அவங்க தருவாங்க. அதையும் மிக்ஸ் பண்ணுறேங்க, கோக்கனட் ஆயில், கடுகு எண்ணெய், அடுத்தது பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய், இந்த மூணுத்தையும் போட்டு ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. இந்த மூணு எண்ணெயும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேங்க, கோக்கனட் ஆயில், கடுகு எண்ணெய், அதே மாதிரி வந்து விளக்கெண்ணெய், இது மூணு தான். இது மூணையும் போட்டு பவுல் நல்லா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போதும், மூணு ஆயிலும் ரெண்டு ஸ்பூன் போதும், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். அவ்வளோதான், இதுதான் வந்து பியர்ட் ஆயில்னு சொல்லி அவங்க ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் சிம்பிள் டிப்ஸ் தான், இந்த வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கோக்கனட் ஆயில், அதான் தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய், அதே மாதிரி வந்து விளக்கெண்ணெய், மூணுத்தையும் ஒரு பவுலில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணலாம். ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா யாருக்கு தாடி வளரலையும் கம்பல்சரி வளரும். அதே மாதிரி எனக்கு நிறைய திக்காக வளரணும் போ அப்படின்னு சொல்கிறவங்க கூட ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் கம்பல்சரி இது வளரும். ஓகேவா? அதே மாதிரி வந்து வெங்காயம் வந்து நீங்கள் கேட்கலாம், வெங்காயத்தை வந்து சைடில் வச்சுருக்கீங்களா ஆனியன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேணும்னா அந்த வெங்காயத்தை வந்து ஆஃபாக கட் பண்ணி நீங்கள் வந்து அதில் தொட்டு டிக் பண்ணி அதில் நீங்கள் வேணும்னா நீங்கள் வெங்காயத்தில் கூட அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து எனக்கு கையில் அப்ளை பண்ணுறது ஒரு மாதிரியாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது, வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணி அப்படியே கூட நீங்கள் டிக் பண்ணி அந்த ஆயிலை டிக் பண்ணி அப்படியே நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஒரு கம்பல்சரி ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸாக நல்லா எஃபெக்ட் போட்டு அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பியர்ட் குரோத் வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்லேயே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கம்பல்சரி வந்து உங்களுக்கு பியர்ட் க்ரோத் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம மிஸ்டர் பியர் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.